கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் விழுப்புரம் எஸ்பியை சந்தித்திருக்கிறார். அவர் சந்தித்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம். விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் முதல் மாநாடு வரும் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீசாலை கிராமத்துல பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இதற்கான பந்தல் மற்றும் மேடை அமைக்கும் பணிக்கான பந்தக்கால் முகூர்த்தம் கடந்த வாரம் நடைபெற்றிருக்கிறது. இதுல தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலருமே கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அத்தனை பேர் வந்திருந்தார்கள். அதிகாலை 4 மணி அளவுல அந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆனால் கட்சியின் தலைவர் விஜய் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கவில்லை. வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ள மாநாட்டிற்கு அனுமதி அளித்துள்ள விழுப்புரம் மாவட்ட காவல்துறை 33 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அவற்றில 17 நிபந்தனைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். 27ஆம் தேதி மாநாடு நடைபெறுவதை உறுதி செய்துள்ள விஜய் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை விரைந்து முடிக்குமாறு நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மாநாட்டு ஏற்பாடுகளை கவனிக்க பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாக அங்கு நடைபெற்று வருகிறது. மாநாடு நடைபெறும் வீசாலை பகுதியில் உள்ள கிணறுகள் இரும்பு வெள்ளிகள் மூலமா மூடப்பட்டு வருகிறது. வாகனங்களை நிறுத்துவதற்கான இடமும் சுத்தம் செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழக மாநாடு தொடர்பாக மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து டிஐஜி திஷா மித்தல் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். மாநாட்டில் ஏற்படும் கூட்ட நெரிசல் மற்றும் வாகன நெரிசலை தவிர்க்கும் வகையில திருச்சியிலிருந்து வரும் வாகனங்களை மாற்று வழியில் அனுப்புவது தொடர்பாக செஞ்சி 4 வழியில டிஐஜி திஷா மித்தல் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். மேலும் அந்த பகுதியில மேற்கொள்ளப்பட வேண்டிய போக்குவரத்து மாற்றம் குறித்தும் காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திஷா மித்தலின் இந்த ஆய்வு பணியின் போது விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் உடன் இருந்திருக்கிறார்கள். முன்னதாக கடந்த 8 மாதம் கட்சியின் கொடி மற்றும் கட்சி பாடலை வெளியிட்டார் அக்கட்சியின் தலைவர் விஜய். மாநாட்டு ஏற்பாடுகளை செய்வது முதல் மாநாடு முடியும் வரை தன்னுடைய கட்சியினர் ராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என விஜய் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டின் ஏற்பாடுகள் குறித்து விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்துல தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நேரில் விளக்கம் அளித்திருக்கிறார். மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் நிறுத்துமிடம் தொடர்பாக விழுப்புரம் எஸ்பி தீபக் சிவாச்சை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்திருக்கிறார்.